தந்தை பகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டு வரைசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே மரியாவிஷன் சார்பாக ஆண்டு வரைசு கிறிஸ்துவன் விண்ணேற்பு பெருவிழா திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற பொழுது மரியாபிஷன் சேனலை உங்களுடைய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் அதை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இறை நாம் இணைந்து சிந்திக்கின்றோம் இணைந்து ஜபிக்கின்றோம் இணைந்து வாழ்வதற்கான முயற்சி எடுக்கின்றோம் எனவே இறை கடந்து செல்கிறோம் இன்றைய இறைவார்த்தையானது வார்த்தையானது மார்க்கு பதினாறாவது பிரிவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறார் மார்க்கு நற்செய்தி பதினாறாவது பிரிவு பதினைந்திலிருந்து இருபது வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு பதினொருவருக்கு தோன்றி அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவர் தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்களின் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு திங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களா அவர்களுக்கு அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் இறையேசுவல் அன்புக்கிரி அவர்களே அண்டுவீரேசுவருடைய மின்னற்பின் பெருவிழா என்று சொல்லுகின்ற பொழுது விண்ணகத்தை ஏற்பதற்கு முன் அவர் மண்ணை ஏற்றுக்கொண்டார் மனிதர்களை ஏற்றுக்கொண்டார் மனிதர்களின் பாவங்களை ஏற்றுக்கொண்டார் மனிதர்களின் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் அம்மனிதர்களுடைய இயலாமைகளை ஏற்றுக்கொள்கிறார் அனைத்து பணிகளையும் அவர் ஏற்றுக்கொள்ள இந்த உலகத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் இந்த உலகத்தை அதனுடைய பலங்கள் பறை பலவீனங்கள் அறி அறிவு அறியாமைகள் கண்டுபிடிப்புகள் நவீன மனிதனுடைய போக்குகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கின்றார் அதனுடைய அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார் நல்ல காரியங்களை போதிக்கின்றார் கற்பிக்கின்றார் சொல்லிக் கொடுக்கின்றார் புதுமைகளை ஆற்று இந்த புதிய சமுதாயத்தை படைக்க வேண்டும் இரையாட்சியை படைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அடிப்படையில் தான் அவருடைய வாழ்க்கை நடந்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருந்தது நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது எனவே தான் இன்றும் நம்பிக்கை கொண்டவர்கள் திருச்சபையில் அங்கமாக இருக்கின்றார்கள் நம்பிக்கை கொண்டவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று திருத்தூதர் பணியிலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒன்று சேர்ந்து வந்தார்கள் ஜபித்தார்கள் பகிர்ந்து கொண்டார்கள் தோழமையிலே இணைந்து பயணித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது எனவே நம்பிக்கை கொண்ட இறை சமூகம் விண்ணேற்பு அடைந்த இயேசுவோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் விண்ணேற்பு அடைந்த இயேசுவோடு பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அர்த்தமுள்ள ஒன்றாக இருக்க முடியும் விண்ணேற்பு அடைந்த இயேசு அவருடைய வாழ்வு என்ன அவருடைய இலக்கு என்ன அவருடைய குறிக்கோள் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திப்பது மிகவும் சிறப்பான பொருத்தமான ஒன்றாக இருக்கும் மின்னேற்பு அடைதல் என்று சொல்லக்கூடியது ஒரு காலத்துக்கு உட்பட்டதாக இருக்க முடியுமா அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது காரணம் மக்களெல்லாம் வாழ்கின்றோம் வாழ்ந்த பிறகு பிணி மூப்பு சாக்காடு இவற்றால் பாதிக்கப்பட்டு நாம் இறந்து விடுகின்றோம் விட்ட பிறகு நமக்கு உயிர்ப்பு கிடைக்கிறது நாம் உயிர்த்து விண்ணேற்பு அடைகிறோம் வானங்களை கடந்து மேகங்களை கடந்து செல்லுகிறோம் என்ற நம்பிக்கை இன்றும் மனிதர்களுடைய மத்தியில் இருந்து கொண்டே இருக்கின்றது எனவே அது ஒரு காலத்தை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறதா காலம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிகின்ற காலத்தை தொடர்ந்து வருகின்ற ஒரு காலமாக இருக்க முடியுமா இரண்டாவதாக விண்ணேற்பு என்று சொல்லக்கூடியது ஒரு இடத்தை சார்ந்த ஒன்றாக இருக்க முடியுமா இந்த பூமியிலே விண்ணப்பு அடைய முடியுமா இந்த பூமியில் தான் விண்ணேற்பு இருக்கிறதா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது இல்லை இந்த விண்ணப்பு என்று சொல்லக்கூடியது மனிதன் இறந்த பிறகு உயிர்த்தெழுந்து இயேசு மலைகளைத் தாண்டி மேகங்களை தாண்டி சென்றார் என்று விவிலியத்தில் சொல்லப்பட்டிருப்பது போன்று நாம் எல்லாம் அண்டங்களை கடந்து செல்லுகின்றோமா ஒரு இடத்தை சார்ந்ததாக இருக்கிறதா காலத்தை சார்ந்ததாக இருக்கிறதா அல்லது இடத்தை சார்ந்த ஒன்றாக இருக்கிறதா என்னை பொறுத்தமட்டில் அது நம்பிக்கையை சார்ந்தது நம்முடைய மனநிலையை சார்ந்தது காரணம் இந்த உலகத்திலே யதார்த்தமான ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஏழையான குடும்பத்தில் பிறந்தார் எளிமையான பெற்றோருக்கு பிறந்தார் சாதாரணமான கிராமத்திலே வாழ்ந்தார் வளர்ந்தார் படித்தார் போதித்தார் பல புதுமைகளை செய்தார் எனவே அன்றாட மக்களோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையைத்தான் அவருடைய மண்ணக வாழ்வாக இருந்தது என்று பார்க்கின்றோம் எனவே நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணேற்பு விடேற்பு போன்றவற்றை அனுபவிக்க வேண்டும் அது நம்முடைய மனநிலையில்தான் இருக்கிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற உலகத்தில் வருகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கிறது சாக்ரட்டிஸ் உண்மைக்காக வாழ்ந்தார் உண்மையைத்தான் சொன்னார் நல்லதை சொல்லிக் கொடுத்தார் சிந்திக்க கற்றுக் கொடுத்தார் ஆனால் சிந்திக்க கற்றுக் கொடுத்தால் தங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொல்லி ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள் விஷம் கொடுத்து கொண்டார்கள் ஆனாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் அது அவருடைய முன்னேற்பு மனநிலை என்று சொல்லக்கூடியது விண்ணேற்பு மனநிலை கடந்து செல்கின்ற மனநிலை இந்த உலகத்தில் இருக்கின்ற சாதாரண குறுகிய மனநிலைகளை கடந்து செல்லக்கூடியவர்கள் விண்ணேற்பு அடைந்தவர்கள் என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம் அப்படி பார்க்கின்ற பொழுது நிறைய பேர்கள் கௌரி லங்கேஷ் போன்ற எழுத்தாளர்கள் சாதாரண மக்களுக்காக காரியங்களை சொல்லிக் கொடுத்தவர்கள் எழுதியவர்கள் மக்களுக்கு சமூக விழிப்புணர்வை கொடுத்தவர்கள் முற்போக்காக சிந்தித்தவர்கள் அந்த முற்போக்கு சிந்தனைகளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தவர்கள் இவர்களெல்லாம் சாதாரணமான வாழ்க்கையை வாழ்வதற்கு விட்டுவிட்டு தான் உண்டு தன்னுடைய பெண்டு பிள்ளை உண்டு என்று சொல்லுகின்ற அந்த சூழ்நிலை விட்டுவிட்டு தன்னுடைய குடும்பம் என்று சொல்லுகின்ற சூழ்நிலையை விட்டுவிட்டு சமூகம் என்று சொல்கின்ற பெரிய குடும்பத்திற்குள் நுழைகிறார்கள் எனவே அவர்கள் என்னை பொறுத்த மட்டில் அடைந்தவர்கள் என்று நாம் சொல்லலாம் இன்று நாம் பார்க்கின்றம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் வந்துவிட்டது மதிப்பெண்கள் வந்து கொண்டே இருக்கின்றன பிள்ளைகளெல்லாம் ஒரு புறத்தில் வெற்றியை குவித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்லுகின்றேன் தந்தை இறந்து கிடக்கின்றார் தந்தை இறந்து கிடக்கின்றார் இறந்து கிடக்கின்ற பொழுதும் அன்று எழுதுகின்ற தேர்வை சென்று எழுதி நானூற்றி எழுபத்தி நான்கு மதிப்பெண்களை பெற்ற ஒரு மாணவி தந்தை இறந்து கிடக்கின்ற பொழுது நாமளும் துக்கத்தில் உழன்று விடுவோம் சோகத்தில் இருந்து விடுவோம் கண்ணீரில் புரண்டு விடுவோம் கட்டி அழுது கொண்டே இருப்போம் வேறு எதை பற்றியும் சிந்திக்க மாட்டோம் ஆனால் இந்த மாணவி அந்த எல்லா துக்கங்களையும் சோகங்களையும் கடந்து கடந்து ஏற்றுக்கொண்டு அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு பரீட்சை எழுத போகிறாங்க அழகாக மார்க் வாங்குறது நானூற்றி எழுபத்தி நான்கு மார்க் கொட்டாரத்திலே ஒரு மாணவி கொட்டாரத்திலே ஒரு மாணவி தந்தை இல்லை தாய் மனநிலை பாதிக்கப்பட்டவர் ஆனாலும் அவர்கள் பரீட்சையிலே நான்கு பாடங்களுக்கு நானூறு மார்க் எடுக்கிறார்கள் நூறு மதிப்பெண்களை எடுக்கிறார்கள் ஒவ்வொன்றுக்கும் இவ்வாறாக அவர்கள் ஐநூற்றி எழுபத்தி மூன்று மார்க்குகளை எடுக்கிறார்கள் ஐநூற்றி எழுபத்தி மூன்று மார்க் மதிப்பெண்களை எடுத்து இந்த சாதாரண மாணவ செல்வங்களுடைய மனநிலைகளை கடந்து சாதாரண மனிதனுடைய மனநிலைகளை கடந்து அவர்கள் இதை யதார்த்தத்தை எதிர்கொண்டு அவர்கள் பரீட்சை எழுத செல்கிறார்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிறார்கள் பாருங்கள் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு தாயை கவனிக்க வேண்டுமென்றால் உடைகளை துவைக்க வேண்டும் அவர்களுக்கு குளிப்பாட்ட வேண்டும் உணவு தயாரிக்க வேண்டும் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் தூங்க வேண்டும் தன்னுடைய காரியங்களை எல்லாம் கவனிக்க வேண்டும் எனவே தன்னுடைய தாயை பார்த்து கொண்டே இந்த காரியங்களை செய்கின்ற பொழுது அவர்கள் அவருடைய மனதிலே உறுதி படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் நம்பிக்கை படைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலே கடவுள் கொடுத்த இயற்கை கொடைத்த யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அதை கடந்து செல்லுகிறார்கள் எனவே நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்த ஐநூற்றி எழுபத்தி மூன்று மதிப்பெண்கள் பாருங்கள் இந்த சாதாரணமாக நினைக்க முடியுமா சாதாரண பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்களா சாதாரணமாக நாம் எல்லாம் என்ன செய்வோம் நம்முடைய குறைகள் நம்முடைய குற்றங்கள் நம்முடைய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கின்ற வறுமை வெற்றையெல்லாம் சிந்தித்து நாம் என்ன செய்கின்றோம் குழப்பமடைந்து விடுகிறோம் சோர்ந்து விடுகிறோம் பின்னடைவை சந்திக்கின்றோம் தோல்வியை அடைகின்றோம் எனவே தான் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்பை நாம் சிந்திக்கின்ற பொழுது இயேசு இந்த உலகத்தில் யதார்த்தங்களை எப்படி ஏற்றுக்கொண்டார் அதை எவ்வாறு எதிர்கொண்டார் எவ்வாறு கண்டார் எப்படி உயிர்த்தார் எப்படி மின்னேற்பு அடைந்தார் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே திருச்சபை அருமையாக சொல்லிக் கொடுக்கிறது என்னவென்று சொன்னால் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் செயல்படுகின்றவர்கள் உயிர்த்தவர்கள் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் செயல்படுகின்றவர்கள்தான் உயிர்த்தவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படாதவர்கள் உயிர்த்தெழுந்தவர்கள் அல்ல என்பதை அருமையாக விவிலியமானது நமக்கு சொல்லி கொடுக்கிறது நம்பிக்கை அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கை அடிப்படையில் நாம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அடிப்படையில் விடியும் என்று விண்ணை நம்பு முடியும் என்று உன்னை நம்பு அதுதான் விண்ணேற்பு பெருவிழாவினுடைய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது எனவே விண்ணப்பு அடைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கரம் கோர்த்து நடப்போம் அவருடைய நம்பிக்கையிலே கலந்து நடப்போம் அவருடைய உறுதிப்பாட்டிலே நாம் உணர்ந்து நடப்போம் அவருடைய வெற்றியிலே நம்மை நாம் கொள்வோம் அவருடைய உயிர்ப்பிலை நாம் உயிர்த்து அழுவோம் அவருடைய விண்ணேற்பிலே நாம் விண்ணேற்பு அடைவோம் ஆமேன் எங்களை எல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா இந்த வேலைக்காக நாங்களும் நன்றி செலுத்துகின்றோம் எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்வை வாழ்வின் யதார்த்தங்களை உண்மைகளை ஏற்றுக்கொள்ளும் அதை கடந்து செல்லவும் துன்பங்கள் துயரங்கள் இடையூறுகள் இன்னல்கள் இக்கட்டுகள் சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றையும் கடந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று மின்னேற்பு அடைந்தவர்களாக வாழ வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும் படித்து வெற்றி பெற்றிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் இன்னும் அவர்கள் அதிகமான வெற்றிகளை குவிக்க வேண்டும் வாழ்வில் சோர்ந்து விடாமல் இருக்க வேண்டும் தோல்வி பெற்ற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே அவர்கள் சோர்ந்து விடாமல் மீண்டும் முயற்சி எடுத்து வெற்றி பெறுவதற்கான ஆற்றலையும் மன உறுதியையும் நம்பிக்கையும் கொடுத்தரில் வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகிறோம் ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன்